அரோமா மிராக்கிள்ஸ் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கேற்ப தயாரிக்கப்படும் வாசனை சிகிச்சை இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ் ஒவ்வொரு முறை வாட்ஸ்அப் மெசேஜ் வரும்போதும் பகீர் பகீருங்குது என்ன மெசேஜாக இருக்குமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்க வேண்டியது இருக்குது நமக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் அப்படியே அடுக்கடுக்காக அந்த கொரோனாவின் காரணமாக அப்படியே போயிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து பாண்டு நகைச்சுவை நடிகர் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் அவர் திரையில் பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வந்துடும் அதான் அவருக்குன்னு ஒரு பாணி ஒன்று வச்சுருப்பாரு அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப அப்படி வந்து ரசிகர்களை மயக்கின ஒரு நகைச்சுவை நடிகர் அவரு கொரோனா தான் என்ன பண்றது ரொம்ப வேதனையா இருக்குது வேதனை அதான் சொல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களா இறக்குறாங்கும்போது நமக்குலாம் உண்மையிலே ஒரு பகீருங்குது நம்ம இத்தனைக்கு விவேக் இறந்தப்போ பாண்டு வந்து அவ்வளவு கவலையோட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து பின்னாடியே அவருக்கு வந்திருக்கு பாருங்க ஆமா அதெல்லாம் அவருடைய மனைவியும் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தா பாண்டு வந்து வெறும் நடிகராக தான் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவில் உள்ள பல கலைஞர்களுடைய வீடுகளில் அலங்கரிக்கிற அந்த வெற்றி கேடயங்கள் இருக்குல்ல அவர் பண்ணதுதான் எல்லாமே அவர் பண்ணது தான் அப்படிப்பட்டார் அதேமாதிரி அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகைகளுக்கு படம்லாம் வருகிற ஒருத்தவங்க ஆனா மொத்தத்துல கலைஞர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா கலைஞர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாவே பொதுமக்கள் இப்போ ரொம்ப உசாராவும் ரொம்ப கவனமா இருக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களே லாக்டவுன் போட்டுக்கிட்டா கூட நல்லது அதுதான் இன்றைய சூழலா இருக்கு மு.க. ஸ்டாலின் புதிய முதல்வராக பதவியேற்க போறாரு பொதுவாகவே இந்த ஆட்சி மாறும்போது காட்சிகள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம ரெண்டு மூணு நாளாக பார்த்து தொலைக்காட்சி செய்தியை ஓப்பன் பண்ணால் யார் யாரோ பொக்கே கொடுக்குறாங்க யார் யாரோ முழுப்பக்க விளம்பரம் கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் பத்து வருஷமா நம்ம பார்த்ததே இல்லையெல்லாம் தோணுது இல்லை இல்லை கமல்லாம் வந்து திமுகவை அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணாரு ஆனால் ஒரு பெரிய அரசியல் நாகரிகம் எவ்வளோ பெரிய பண்பு பாருங்களாம் அன்னைக்கே போய் அவர் வந்து மு.க. ஸ்டாலினை பார்த்து அந்த பூங்கத்தெல்லாம் கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு சில மணி நேரம் உட்காந்து பேசிட்டுலாம் வந்திருக்கிறாரு நல்ல பண்பு அது அவங்க ஸ்ருதிஹாசன் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பா வந்து தோல்வி அடைஞ்சதெல்லாம் எங்களுக்கு பெரிய இதல்ல அவருடைய தனித்துவம்ங்கிறதே வேற நடிகர் கமலஹாசனுடைய தனித்துவம்ங்கிறதே வேற தான் அதை வந்து யாராலையுமே வந்து நெருங்க முடியாது அதே மாதிரி இந்த கமல்ஹாசன்கிட்ட இருந்த இந்த அரசியல் நாகரிகம் அந்த பண்பை வந்து நான் சீமான் கிட்டே எதிர்பார்த்தேன் குறைந்தபட்சம் இவரும் போய் வந்து நீங்க வந்து மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கணும்ல ஏன்னா நீங்க பேசுறது தமிழ்நாட்டை தமிழன் ஆளணுங்கும் போது அப்படி ஒரு தமிழன் வந்து ஆட்சிக்கு வராருக்கும் போது ஆனா ஸ்டாலினை தமிழன்னே அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே என்ன ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஏன் இந்த இது சொன்னேன் அப்படின்னா ஆட்சி மாறும்போது காட்சி மாறுன்னு சொன்னல அது சினிமாவிலையும் பிரதிபலிக்குது என்னன்னா இப்ப செல்வராகவன் வந்து புதுப்பேட்டை 2 படத்தை வந்து இயக்குவதற்கான வேலையில இறங்கியிருக்காருன்னு ரொம்ப நாளைக்கு முன்னா அவரே சொன்னார் இப்ப உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் புதுப்பேட்டை படத்துல வந்து அழகம்பெருமாள் வந்து சிஎம்மா நடிச்சிருப்பாரு சூப்பரா நடிச்சிருப்பாரு இப்ப நியாயமா புதுப்பேட்டை 2 படம் எடுத்தாலும் அழகம்பெருமாள் தானே சிஎம்மா இருக்கணும் ஆனா என்னன்னா இப்ப அந்த சிஎம் கேரக்டரை வச்சு அதை நீங்க வந்து ஒரு வில்லத்தனமான கேரக்டரா வைக்கிறாருன்னு வச்சுங்க செல்வராகவன் என்ன ஆகும் நிலவரம் யாரோட கதை இது யாரு எந்த சிஎம் யாரோட பின்னணி எல்லாரும் எந்த சிஎம்னு இல்ல இப்ப யாரு சிஎம்மோ அவரை குறிச்சுதான் இந்த மாதிரிலாம் காட்சி வச்சிருக்காங்கன்னு பெரிய பஞ்சாயத்து ஆயிடும்ல இதையெல்லாம் யோசிச்சு செல்வராகவன் ஒரு சூப்பர் ஐடியா பண்ணிருக்காரு அங்கதான் நிக்கிறாரு செல்வராகவன் என்ன அந்த சிஎம் கேரக்டரே என்ன பண்ணிட்டாரா ஒரு லேடி கேரக்டரா மாத்திட்டாரா ஓஹோ புரியுதுல இப்ப லேடி சிஎம் வந்து ஒரு ஆன்டி நெகட்டிவ் கேரக்டரா இருந்தா இப்ப நீங்க வந்து இப்ப உள்ள சிஎம் ஓட ரிலேட் பண்ண முடியாதுல்ல சரி இன்னொரு லேடி சிஎம் தமிழகத்துக்கு அமையறதுங்கிறது இந்த ஜென்மத்துல கிடையாது கண்டிப்பா கிடையாது அதுக்கு அடுத்து இப்ப லேடி சிஎம்னு நீங்க வந்து கதாபாத்திரத்தை அமைக்கும் போதே அது ஜெயலலிதாவை நினைவுபடுத்தினால அதுக்கு வந்து இங்க யாரும் வந்து பெரிய நெருக்கடி எல்லாம் கொடுத்துட முடியாது அதிமுக காரங்க எதிர்ப்பாங்க அதுவே ஒரு பக்கம் இல்ல அவங்க இறந்து 30வது நாள்ல காரியம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காரியத்தோட காரியமா அவங்களை மறக்கிறதையும் ஒரு காரியமா பண்ணிட்டாங்க இப்ப என்னன்னா அந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு காயத்ரி ரகுராம செலக்ட் பண்ணிருக்காரு ஓஹோ என்ன சரி ரைட் அவங்க சினிமாவில சிஎம் இருந்துட்டு போட்டோம் ஆனா இதுல இன்னொரு பிளாஷ்பேக் சொல்றாங்க புதுப்பேட்டை படம் வந்து எடுக்கும் போது அந்த சினேகா நடிச்சாங்கல்ல ஆமா அந்த விலை மாது கேரக்டர்ல முதல்ல நடிக்கிறதுக்கே காயத்ரி ரகுராம தான் செல்வராக அப்ரோச் பண்ணி
அவங்க என்னன்னா கதையெல்லாம் கட்டிட்டு ஐயோ இந்த கேரக்டர்லாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இல்ல சரியான முடிவு தான் அது. ஏன்னா இப்ப அவங்க இப்ப அரசியலுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு எடுத்து எடுக்கப்பட்ட கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து இன்னைக்கு போட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா இப்ப கூட தாரைத்தப்பட்டையில இவங்க ஆடின ஆட்டத்தை எல்லாம் தானே போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டான முடிவு தான் எடுத்துருக்காங்க. சோ அதனால என்னன்னா அப்ப வந்து அந்த கேரக்டர் கேட்டா அவங்க மறுத்துட்டாங்கன்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப சிஎம் கேரக்டருக்கு காயத்ரி ரகுராம போய் பிக்ஸ் பண்ணியிருக்காரு செல்வராக. உடனே ஓகே சொல்லியிருப்பாங்கல்ல. கண்டிப்பா ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அப்ப கலைப்புலி தானு தயாரிப்பில் தனுஷை வச்சு எடுக்கிறதா இருந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு? இப்ப அது வந்து செகண்டரி ஆகி இப்ப புதுப்பேட்டை 2 வந்து முன்னால வரப்போதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் என்ன தெரியுமா? அன்னைக்கு நம்ம பேசணும்ல, தானு சார் வந்து பைண்டட் ஸ்கிரிப்ட் கேட்டாருன்ட்டு, அதுதான் பதில். இந்த ஓடிடி நிறுவனங்கள் பெருக பெருக தியேட்டர்களுக்கு வந்து ஒரு பெரிய பீதி கிளம்பிக்கிட்டே இருக்கு. அது நியாயமான பீதி தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே கால சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு முறை செய்தி வரும்போதும் இதை எப்படா கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். ஆனா இவங்களுடைய வரவை வந்து யாராலையும் தடுக்க முடியாது, காலத்தின் கட்டாயம் ஒண்ணும் பண்ண முடியாது, வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சோனி நிறுவனம் வந்து இறங்கிருச்சு. சரி, ஓடிடில படங்கள் வாங்குற விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த ரிலையன்ஸோட வயாக்கம் அதே சோனி வாங்குச்சு, அதுதான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. சோ இப்படி ஃபுல் ஸ்விங்கோட அவங்க இறங்குறவங்க அதுக்கு சரியான ஒரு ஆளை கொண்டு வந்து போடணும்ல. திரைத்துறையில பழுத்த அனுபவம் உள்ள தனஞ்சயன் அவரை கொண்டு வந்து அதுல இன்சார்ஜா உட்கார வச்சிருக்காங்க. அவரும் வந்து இன்னையிலேருந்தே அந்த வேலையை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து போகும்போதே சில பல படங்களை மனசுல வச்சுட்டு தானே போயிருப்பாரு. ரெண்டு நாள்ல தெரியும் என்னென்ன படங்கள் வாங்கியிருக்காங்கன்னு அப்போ நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோனி இங்கே உள்ளே வந்ததே ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கா, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அந்த மாதிரி தியேட்டர்களை லீஸுக்கு எடுக்கிற அந்த வேலையை இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ இருக்கிற சூழலில் என்னதான் வந்து ஓடிடி வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருந்தாலும் எல்லா படங்களையுமே நம்ம வந்து ஓடிடியில் பார்த்துட முடியாது. கண்டிப்பாக. உதாரணத்துக்கு பாகுபலி மாதிரியான பிரம்மாண்ட படத்தை எல்லாம் ஓடிடியில் பார்த்தா நல்லாவா இருக்கும், பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா தானே நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் RRR அந்த படம்லாம் ஓடிடிக்கு வரும்னா சத்தியமா வராது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளவு கோடி செலவு பண்ணி அதை எடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த படத்தை வந்து அக்டோபர் மாசம் 13ஆம் தேதி ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்னோம்ல, அது என்ன பிளான்? ஒரு வரிசையா ஒரு வாரம் லீவ் வருது. சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, மிலாடி நபி, தசரா தான் அந்த டைம்லாம் வருதான். ஆமா, அதை பிளான் பண்ணி தான் அவங்க வந்து அந்த தேதியை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஞாபகம் தான் வந்தது. சிவகார்த்திகேயன் சொன்னதுனால இன்னொரு நியூஸ் கூட இருக்கு. அன்னைக்கு பேசணும்ல, தேசிங்கு பெரியசாமி வந்து ரஜினி படத்தை பண்றதுக்கான முயற்சியில இருக்காரு. உடனே சிவகார்த்திகேயன் அவர் வீட்டுக்கு போய் அவர் வந்து இல்ல இல்ல ஏன் படம் பண்ணுங்கன்னு வந்து கேட்டுட்டு இருக்காரு. நம்ம சொன்னோம்ல, அதனுடைய தொடர்ச்சியா வந்து ஒரு தகவல் கிடைச்சது. ஸோ இந்த சம்பவங்களை நன்கு அறிந்த ஒரு நண்பர் சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, சிவகார்த்திகேயனா நீங்க ரஜினி படத்தை பண்ணாம ஏன் படத்தை பண்ணுங்க அப்படின்லாம் அவரை சொல்லல. ரஜினி படம் பண்றதுங்கிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அதனால முதல்ல அந்த படத்தை பண்ணுங்க. ஆனா அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ற படம் வந்து ஏன் படமா இருக்கணும், அதுக்கெல்லாம் திடீர்னு வேற ஒரு பெரிய ஹீரோ வந்தாருன்ட்டு நீங்க அப்படி போயிடக்கூடாது. இல்ல, நானும் நினைச்சேன் சிவகார்த்திகேயனுடைய ஒரு நல்ல குணத்திற்கு அப்படிதான் அவர் சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பெரியவர்கள் எல்லாம் சொல்லும் போது ஆனா இதுலயே தொடர்ச்சியா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த தேசிங்க பெரியசாமி வந்து ரஜினி படத்தை பண்றாருங்கிற தகவல் வந்து காட்டுத்தீயா பரவிருச்சு. இதை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கே தெரியல. டைரக்டர் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பரவிடுச்சு, அவர் அதை மறுத்துருக்கிறாருங்க. அதுதான் சொல்றேன், அவர் வந்து எப்படி இருந்தாலும் மறுத்தானுங்க. அவங்க அதிகாரப்பூர்வம் இது வர்றதுக்கு முன்னாடி மறுத்துதானா? ஆமா, ஆமான்னு சொல்ல முடியாது. இல்ல, அவர் வந்து மறுத்துருக்கிறாரு. ஆனா பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இவர் வந்து ரஜினிக்கு கதை சொல்லி ரஜினி அதுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சன் பிக்சர்ஸ் வந்து தேசிங்க பெரியசாமிய அணுகிருக்காங்க. அதை வந்து நம்ம பேனர்லயே பண்ணிடுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சம்பளம் தரணும், ஒரு நினைச்சு பார்க்காத ஒரு சம்பளத்தை அவங்க பேசியிருக்காங்களா? அவங்களுக்கும் அவர் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. இல்லை சார், நான் ஸ்கிரிப்ட் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே முழுமையானவுடனே ரஜினி சார்ட்டையும் பேசிட்டு நிச்சயமா அதை பண்ணுவோம் சார்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரா? பாருங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்களேன். ரெண்டாவது, ஆனா இப்ப நீங்க சொல்றது மூலம் ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அண்ணாத்தேக்கு அடுத்து ரஜினி பண்ற படம் வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு தான். நடுவுல அவர் அமெரிக்கா போறாராம், அது வேற விஷயம். இப்ப என்னன்னா, இப்ப ரஜினியுடைய ஒப்புதல் இல்லாம சன் பிக்சர்ஸ் போய் தேசிங்க பெரியசாமி போய் பேசுவாங்க, பேச மாட்டாங்க. ஏற்கனவே
ரஜினி அடுத்த படத்தினுடைய கால் சீட்டையும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதானே அதே நேரம் இந்த இவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்தா அடடா வர்ற காசை வாங்கி போட்டுக்கணும் இவர் நினைக்காம இருக்காருல்ல, அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் அந்த மாநாடு அப்டேட் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆமாங்க, நீங்க வந்து பூசணிக்கா உடைக்கிற மேட்டரை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. சரி, இதான் முடிய போகுது, இந்த முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, எப்போ பூசணிக்கா உடைச்சாங்கிறது சொல்ல மாட்டேங்க. ஆக்சுவலி என்னன்னா மாலத்தீவுல போய் தான் அந்த ஃபிளைட்டு அந்த ஏர்போர்ட் காட்சியெல்லாம் எடுக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, தயாரிப்பாளர் சமீபத்தில் மாலத்தீவு போய் அமைச்சர்கள் மற்றவங்க எல்லாம் பார்த்து பேசி எல்லாம் முடிவு போட்டுட்டு வந்தார்ல. பார்த்தா இப்ப இந்த கொரோனா பிரச்சனைனால இந்த படக்குழுவினர் அங்க போறது, அப்புறம் அங்கிருந்து திரும்பி இங்க வர்றதுல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க வேற இலங்கையே சொல்லிடுச்சு, இந்தியாவில இருந்து யாரும் எங்க நாட்டுக்கு வந்துடுறீங்க வந்துடாதீங்கன்ட்டு. அது சரி, அது சரி. இப்ப என்னாச்சு அப்படின்னா, அவர் சரி இந்த மாலத்தீவு போறதுல வந்து இவ்வளவு நடைமுறை பிரச்சனை இருக்கு, அப்ப வேற வழியே இல்லை, நீங்க வந்து உள்நாட்டில் தான் எடுத்தாகணும் அப்படிங்கும்போது அப்ப எந்த ஏர்போர்ட் சரியா இருக்குன்னு பார்த்து ஹோசூர்ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட், அது அனைமா ஒரு விமானப்படை தளத்தினுடைய ஏர்போர்ட் நினைக்கிறேன், அங்க இந்த காட்சிகளை படமாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களாம். ஏறக்குறைய அங்கதான் அந்த காட்சிகள்லாம் எடுக்கப்படும் நினைக்கிறேன். மகாவீர் ஜெயந்தியா கறி கடைக்கு லீவு, மகா பசி எடுக்குது, தயிர் சோறுக்கு தாவு.